ஆகஸ்ட் 11 புனித கிளாரா. இத்தாலி நாட்டில் அசிசி நகரில் வாழ்ந்த ஃபேவரினோ சிஃபி ஆர்த்தலேனா பெற்றோருக்கு கிபி 1194 பிறந்தார் கிளாரா. இறை பக்தியோடு இருந்த கிளாராவிற்கு பெற்றோர் திருமண ஏற்பாடு செய்ய கிளாரா புனித பிரான்சிஸ் அசிசியாரின் வழிகாட்டுதலின்படி ஆசீர்வாதப்பர் துறவுமடத்தில் சேர்ந்து அருட்சகோதரியானார். அருட்சகோதரி கிளாராவோடு இணைந்து அவரது தாயாரும் சகோதரியும் துறவரத்தை தழுவி மக்களுக்காக ஜெபிக்க இவர்கள் கிளாராம்மாள் சபையினர் என்று அழைக்கப்பட்டார்கள். புனித பிரான்சிஸ் அசிசியாரினால் கிபி 1215 தன் சபையின் தலைவராக நியமனம் செய்யப்பட்ட கிளாரா ஏழ்மை, கீழ்ப்படிதல், தாழ்ச்சி மற்றும் ஒருத்தல் முயற்சிகளை கடைபிடித்து வாழ்ந்தார். நற்கருணை ஆண்டவரிடம் மிகுந்த பக்தியோடு இருந்த கிளாரா ஆண்டவர் இயேசுவின் திருப்பாடுகளை அனுதினமும் தியானித்து பக்தியோடு ஜெபித்தார். கிபி 1234 அரசன் ஃபிரெடரிக்கின் படை கிளாரா மடத்தினை சுற்றி வளைத்த போது அருட்சகோதரி கிளாரா நற்கருணை ஆண்டவரை கையில் ஏந்தி படை வீரர்களிடம் காட்ட படை வீரர்கள் அஞ்சி நடுங்கி அவ்விடத்திலிருந்து சென்றார்கள். தன் சபை சகோதரிகளிடம் ஏழ்மையினை வலியுறுத்தி உலக மக்களுக்காக ஜெபித்து வாழ்ந்த அருட்சகோதரி கிளாரா கிபி 1253 ஆகஸ்ட் 11 விண்ணகம் சென்றார். எப்பொழுதும் ஆண்டவரிடம் தனிமையிலிருந்து செபிக்க வேண்டும் என்று கூறி ஆண்டவரிடம் தனிமையில் செபித்து வாழ்ந்த அருட்சகோதரி கிளாராவினை திருத்தந்தை 4 அலெக்சாண்டர் கிபி 1255 செப்டம்பர் 26 புனிதராக உயர்த்தி கண் பாதிப்பு உள்ளவர்களுக்கு பாதுகாவலராக அறிவித்தார். புனித கிளாரா திருவிழாவினை கொண்டாடுகிற நாம் ஏழைகளின் கிளாரா துறவர சபைக்காகவும் அச்சபையின் சகோதரிகளுக்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் உருக்கமோடு ஜெபிப்போம்.